ஹலோ பாய்ஸ், உங்கள் சொல்லும் டு விஸ்வா பிக்சர் சேனல். நம்ம என்ன என்னடா பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா, லோன் வருஷம் லோன் வருஷம்னு ஒரு மூடு வந்துச்சு. லைக் 2 சிஸ்டம் 1 வருஷத்துலேருந்து 2 சிஸ்டம் மாற்றினாங்க கைஸ். அந்த மேட்ச் தான் கைஸ் விளாண்டுருக்கோம். அதை போய் வாங்க நம்ம அப்படியே அந்த வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகே கைஸ், நம்ம அப்படியே வீடியோக்குள்ளே வந்தாச்சு. ஏன்டா இன்ட்ரோ இல்லைன்னு கேட்டிங்கன்னா, இல்லை கைஸ் எல்லாம் டெலிட் ஆகிடுச்சு. இனிமேட்டு இன்ட்ரோ அடிப்பது வந்து செலுப் ஆகிடுச்சு, அதனால் வேணாம் விட்டேன் கைஸ். கைஸ் நான் ஃபஸ்ட்டு மேட்ச்சு 7 எடுத்துக்கிட்டேன். இங்கே பாருங்க, முட்டிக்கிட்டு சேர்த்து போயிடுறேன். அவ்வளோ முடிஞ்சிச்சு, முட்டிக்கிட்டேன். இந்த லோனு வந்து எனக்கு அவ்வளோக்கா பிடிக்கல. ஏன் பிடிச்சிருந்துச்சு கிழக்கமானுங்க, இந்த மேட்ச்சை ஏடம் எடுத்துகிட்டு போய் செத்து போகிறது நமக்கு வேலை. சரி, நம்ம ஏடமில் எடுக்கணும் தான்டா சாங் மேட்டை அடுத்தது கண்ணை மாற்ற பாருங்க. அளவு எளிமையாக கேம் ஜெலிக் பண்ணி கேள், ஆனால் ஃப்ரீ தான், அது வேறு விஷயம், வேறு விஷயம்லாம். இது பாருங்க, ஐயோ மேட்ச் வேணா அவ்வளோ. இது ஒன்று இப்போ விளாண்டு நான் ரெக்கார்ட் பண்ண போகல, அதுக்குள்ளே மத்தியானலாம் கேட்காதீங்க. இது எப்போ விளாண்டு, ஒரு வாரம் முன்னாடி விளாண்டது கேசுது. இப்போ பாருங்க, ஏட மேட்ச் அடிக்கலான்னு பின்னாடியே போவேன். டே நான் ஒன்று கில் விட மாட்டேன், நான் தாண்டா எடுப்பேன் அப்படின்னு சொல்லி அடிக்கிறான் பாருங்க. ஒரு பைத்தியக்காரன் பார்த்து பாபா, இந்த மாதிரி பைத்தியக்காரங்களை வச்சுட்டு முடியல கேஸ். இந்த மேட்ச் கில்லு, இந்த மாதிரி பாருங்க, கில்லு கிடைக்கலன்னு எமோஷன் எடுத்துருவேன். கடுப்பாக நினைக்கலாம். இங்கே பாருங்க, இப்போ எமோஷன் எடுத்துட்டேன்னா, இல்லை இந்த மேட்ச் இல்லை, இந்த மேட்ச் இல்லை, இந்த மேட்ச் இவ்வாறு. அந்த எனிமி பாட்டுங்களாம் டபுள் கிட்ட வச்சு அழுத்தி பிடிக்கலாம். நான் வரும் ஒன் டேப் அடிக்க ட்ரை பண்ணிட்டுருக்கிறேன். அதுக்கப்புறம் ஏய் இனிமேட்லாம் ஒன் டேப் அடித்தா பொறுக்க முடியாது, அழுத்தி பிடிச்சிருவேன் அப்படின்னு அழுத்தி பிடிச்சிருவேன். வேறு மாதிரியா இவனுங்க, டபுள் கிட்ட எகிரியும் அடிப்பான் டப்புன்னு க்ளோவில் போட்டேன். இவனுங்க வெறி ஆயிடுச்சு. இப்போ நான் எல்லாம் அடி முடியும். இங்கே பாருங்க, நானே செத்து போயிடுவேன். நான் தான் முடிஞ்சது, தேவையில்லாமல் ஒரு ஃபேஸ் மாஸ்க் போட்டு செத்து விட்டேன். இப்போ பாருங்க, இப்போ தாங்க கேஸ் நான் அந்த இது எம்எஸ்ன்னு வச்சு. இப்போ பாருங்க, அவன் நம்ம தனியாக போட்டானடா சாப்பிடுவான். ஆனால் இவன் கூடயே போய் சா செத்தானோ, இவன் கூட சாவான் அப்படின்னா, ஜெயிச்சானோ இவன் கூட ஜெயிச்சிருவான் என்ன அப்படின்னா, இவன் கூடயே போவேன் பாருங்க. இவன் கூடயே போவோம், இப்படி போயிட்டோம் அப்படின்னு சே கூட இவன் கூட போயிடுவான்னு இப்போ தான் முடிவெடுத்து இங்கே வந்துட்டுருக்கேன். போட்டு நம்ம இவங்க லாங்கில் இருக்கணும் எம்எஸ்ன்னு வச்சு அடிப்பேன். இவ்வளோ பெரிய அல்ட்ரா பாட்டாக இருந்தால் அவ்வளோ தூரத்தில் அடிப்பான்னு வச்சுப்பாங்க பாருங்க. அவள் அங்கேருந்து ஃப்ரீஸ் பின் பண்ணிட்டுருக்கு எனக்கு தெரிஞ்சு போச்சு. நான் என்ன அந்தளவுக்கு மூலையில் அதான் நினச்சிட்டு இருக்கா போல. நான்லாம் இவ்வளோ பெரிய ப்ரோ பிளேன்ட்டு என் ஊரில் வந்து கேட்டால் தான் தெரியும். ஓகே காய்ச்சி பாருங்க, ஏறி போய் இங்கே ஏறி போய் அழுத்தி பிடிச்சலாம் அப்படின்னு பார்த்தேன். எளிமையாக காணும். இப்போ பாருங்கள், ஏறி போய் டுமில் அப்படியே அடித்தா சாவே இல்லை. அப்புறம் ஊக்காங்களை இருக்கானுக்கு ஒன் டேப் பண்ண எச்சா தான் உழுவலை, கழுத்து சுழிக்கிற அளவுக்கு நான் அடிச்சு வச்சுட்டுருந்தேன். இப்போ இந்த மாதிரி கைஸ் அது ரெக்கார்டாகுதான் ரெக்கார்டாகுதான்னு அப்பப்போ பார்க்க வேண்டியதாக இருக்குது. சை அது தெரியாமல் தெரியாமல் தொட்டு போடுறேன், ரெக்கார்ட் பண்ணால் பார்க்கல, சில டைம் தான் பார்ப்பேன். இந்த ஃப்ரீஸ் பம் வந்து அந்த இடத்துல இந்த கண்டெய்ன்மெண்ட்டு இருக்காமல் இருந்துச்சுன்னா ஃப்ரீஸ் பம் கரெக்டாக போடலாம். அதெல்லாம் விடமாட்டாங்க. இங்கே போய் இங்கே போய்கிட்டு இருக்கலாம், அப்புறம் அடிச்சுக்கலாமே விட்டு வந்தது. என்கிட்ட போய் பாருங்க, லோடு போட்டு உக்காந்துப்பேன். ஐயோ முடிச்சு விட்டேன்ப்பா, ஞாபகமே இல்லைப்பா, ஒரு வாரத்துக்கு முன்னாடி விளாண்டதுப்பா, எப்படிப்பா ஞாபகம் இருக்கும். உங்கள் கைஸ் இந்த லோனுக்குள்ள வந்து 10 மேட்ச் வேணால் இன்குபேட்டர் கிடைக்கும், இன்குபேட்டரை வச்சு அந்த மாதிரிலாம் கொடுத்துருவாங்க. நல்லா யார் வாங்குவீங்கன்னு சொல்லுங்கள். நானும் இன்னும் வாங்கவே இல்லை, இன்னும் 5 மேட்ச் கூட விளையாடவில்லை, 3 மேட்ச் தான் டோட்டலாக விளையாண்டுருக்கேன். ஃபஸ்ட்டு மேட்ச் தான் கைஸ் இது, ஃபஸ்ட்டு மேட்ச்சை ரெக்கார்ட் பண்ணி உங்களுக்கு போகிறேன். அதுக்குள்ளே வெற்றி எடுத்துட்டோம். நாங்கள் சங்கூதி ரிமோட் போட்டுருக்கிறோம், நாங்கள் இது ரிலீவ் பண்ணிட்டுருக்கோம், அவ்வளோ பாட்டாக இருக்கும். வாய் அப்புறம் இப்போ எதாவது எடுக்கணும் இல்லை எதுவும் எடுக்கலாம். நீங்கள் இல்லை அன்லிமிட்டடாக வாங்க 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 வாங்க, உங்களுக்கு அந்த புல்லெட் ஏற்று கஸ்ட். நான் வேர்ல்டு ரெக்கார்டே பண்ணிட்டேன். என்னடா அப்படி வேர்ல்டு ரெக்கார்ட் பண்ணிங்கன்னு கேட்டிங்கன்னா, 6000 புல்லெட் எடுத்தேன் டபுள்யூப்டா இருக்குது. இப்போ பாருங்க, தனியாளாக நின்று ஜெயிச்சு காட்டுவேன் அப்படின்ட்டு நின்று ஆர் ஜெயிப்பனா ஜெயிக்க மாட்டேன். இது இல்லையே, மெடிக்கிட்டே போடுவோம், மெடிக்கிட்டே சுத்தவும், மெடிக்கிட்டே சுத்தவும் ஜெயிச்சிருவேன்னா நினைக்கிறேன்ப்பா. எனக்கு தெரியலப்பா, இதுக்கு மாதிரி எதுவும் சொல்கிறது இல்லைப்பா. ஒரு நிமிஷம்ப்பா, ஜெயிச்சுன்னு நினச்சிட்டேன். ஆ ஜெயிச்சிட்டேன். ஓ ஆ ஓ கைஸ், இப்போ ஜெயிச்சுனா இப்போ தோற்றுருவோம், ரெண்டுமே தோற்றுருவோம். நீ ஆமாம் கைஸ், ரெண்டுமே தோற்றுரும், பாட்டுத்தனமாக தோற்றுருவேன்னு நினைக்கிறேன். அந்த அந்த பொண்ணு பாருங்களா, இப்போ டபுள்யூ எடுத்தாலும் அதே மாதிரி தான் இப்போலாம் எடுத்துக்கிட்டே கிடக்குறான். ஏதே அது எம்எஸ்என் எம்பி பட்டி எடுத்து எடுத்து விளாண்டான் ரெண்டு மேட்ச். இங்கே போய் பின்னாடியே வந்துட்டான் வா, ஜஸ்ட் மிஸ்டும் அடிக்கலாமே. இங்கே பாருங்க ரெண்டு, இங்கே பாருங்க இப்போ தான் கோல் போட்டு உட்காந்துப்பேன்னு நினைக்கிறேன். இல்லை 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 வா, டபுள் அவுட் அடிச்சு எப்படின்னா அழுத்து எழுத்துறான் பாருங்க, காட்டுமா யாராவது. ஆ கராடி மாதிரி அழுத்துறான். ஆ ஞாபகம் காட்டு எழுத்து அழுத்துறான். சரி
பாருங்க, டெத்து டெத்து தான், டெத்து தான் கன்ஃபார்மாக தெரியும், டெத்து தான். அங்கே பாருங்க, அழிச்சு பிடிக்கிறாங்கட சாமி, என்ன அழுத்துங்கிறீங்க? அதான் முடிஞ்சது, மேட்ச் முடிஞ்சது. இப்போ பாருங்க, எமோட் போட பாருங்க, கழுத்து சுருங்கி போதே நிறுத்துறியே அப்படியே. எங்கப்பா ஹேஸ், அடுத்து என்ன கண்டென்ட் போகலான்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கோ. அது நல்ல கண்டென்ட்டாக இருந்தால் போடுறேன், நல்ல கண்டென்ட்டாக இல்லைன்னா போட மாட்டேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா போடுவேன். ஏன்னா நான் நல்ல கண்டென்ட் என்னால் பேசிய நல்ல கண்டென்ட்டாக மாட்டிக்கிறேன். நீ வெறிய சேனல் தான் நானும் டபுள் கலர் எடுத்துட்டேன், அழித்து பிடிக்க வேண்டியதுதான்டா அப்படிங்கிற ஒரு முடிவை எடுத்து அழித்து பிடிக்க போகிறேன். இந்த மாதிரி ஜெயிப்பேனா? ஆ, ஜெயிச்சிருங்க, இந்த மேட்ச் ஜெயிச்சிரும். ஆ, ஒரு கிலோ கூட அடிக்காமல் இந்த மாதிரி ஜெயிச்சிரும். நான் டென்த் நேர்த்தி விட்டாங்க கைஸ் அந்த மேட்ச், நான் அப்போ மட்டும் டென்த்து நேர்த்தப்பேன். அப்புறம் அடுத்து என்ன கண்டென்ட் போகலான்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். என்னோட வீடியோ உங்களுக்கு உடனுக்குடைய நோட்டிஃபிகேஷனாக வரணுன்னா நீங்கள் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் இப்படிலாம் ஆல் பண்ணிக்கோங்க. ஓகே கைஸ், டாட்டா, சி யூ, பாய் பாய். அண்ட் இப்படி நான் தான் உங்கள் விஷயம் ஆஃபீஷியல். ஓகே, டாட்டா, சி யூ, பாய் பாய்.